கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா செப்டம்பர் 28. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று பகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 1 பேதுரு 5:8-9. சாத்தான் நமக்கு எதிராளி என்னும்போது நாம் எதிர்த்து போராடுவது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியான சாத்தானோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடுமே. நாம் இவர்களை எதிர்த்து போராட கண்ணுக்கு தெரியாத உதவி நமக்கு தரப்படுவதை நாம் அறியலாம். சோதனை வேளையில் நாம் விசுவாசத்துடனும் தேவனுடைய பக்கமாக இருந்து அவற்றை எதிர்த்து நிற்கும்போது நாம் பலப்படுத்தப்பட்டு, தேவனின் பட்சமாக இருக்கும்போது எனக்கு எதிராளியாக இருப்பவன் யார் என்று சொல்ல துணிவோம். தேவனோடு இராதவன் அவனுக்கு எதிராளியாக இருப்பான், அவருக்கு எதிராளியாக இருப்பான். எபிரேயர் 6:10 என்பதே. ஆமேன்.